நியூசன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதில் சொல்லுங்க சார் எபிசோட்ல சித்த மருத்துவம் குறித்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாங்க காரைக்குடி ஓம் ட்ரெடிஷ்னல் ஹாஸ்பிட்டல்ஸுடைய சீஃப் டாக்டர் பிரின்சி. வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் பரவிட்டு வரும் இல்லையா, இந்த மருந்து சேர்த்து சாப்பிடுங்க, வீட்டில் இருக்க பொருளை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு, இதெல்லாம் சித்த மருத்துவத்தில் வருமா? இல்லை, அது வந்து கை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது. அந்த காலத்தில் பாட்டிகள் வந்துட்டு அவசர சிகிச்சைக்காக நம்ம வீடுகளில் உபயோகப்படுத்தின, திடீர்னு அடிபட்டுருச்சு, இல்லை நமக்கு அஜீரணம் வருது, அப்படி அது மாதிரி எனக்கு சாப்பிட்ட சாப்பாடு சரிக்கலை, இல்லை திடீர்னு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? ஸோ வைத்தியத்தை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுகளில் ஒரு முதலுதவி மாதிரி தான் அதை நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் அது வந்து சித்த மருத்துவம் கிடையாது. இப்போ இந்த க்ரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடிய பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இதுக்கெல்லாம் வந்து வைத்தியத்தில் என்ன மருத்துவம் இருக்குது? நிச்சயமாக மருத்துவம் இருக்குது. இப்போ பிபின்னு பார்த்தா நாங்கள் உயர் குருதி அழுத்தம் சொல்லுவோம் சரிங்களா. அது இப்போ தொடக்க காலத்தில் வரும்போதே நம்ம வந்து அதுக்கு கை மருத்துவங்கிறதுலையே வந்துட்டு வீட்லேயே நம்ம வந்து வந்துடலாம். இப்போ எனக்கு இப்போ தான் உயர் குருதி அழுத்தம் பிபி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் வீட்லேயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம் எடுத்து அதை வந்து அப்படியே லைட்டாக வறுத்துட்டு அப்படியே மென்று சாப்பிட்றலாம், இல்லை பவுட்ரு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா, ஜீரகத்தை இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயும் இருக்குது, அது குறைய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது குறையலை, அப்படி இருக்கும்போது நம்ம மருத்துவமாக வந்து மருந்தாக வந்து எடுத்துக்கலாம். மதுமேகம் அப்படின்னு டயபெட்டிக் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாங்கள் அதை வந்து மேகநீர் அப்படின் மேகத்துக்கு கீழே கொண்டு வருவோம். எங்களுக்கு வந்து மதுமேகம் 21 வகையாக நாங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நாங்கள் பிபியாக இருக்கட்டும் டயபெட்டிக்காக இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே பித்தத்தின் கீழே தான் வந்து கொண்டு வரோம். ஸோ எங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும் போது தான் அந்த தொந்தரவுகள் வருது. ஸோ பித்தத்தை வந்துட்டு சமணப்படுத்துறதுக்குள்ளே மருந்துகள் நாங்கள் கொடுப்போம். அவங்க பேஷண்ட் வரும்போது என்ன தொந்தரவு சொல்கிறாங்களோ அவங்களோட குறிகுணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மருந்துகள் வந்து மாறும். இப்போ உள்ள தற்காலத்தில் வந்துட்டு விதவிதமான நோய்கள் சொல்கிறாங்க, புதுசு புதுசாக பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சித்த மருத்துவத்தில் வந்துட்டு சித்தர்கள் வந்துட்டு அப்போவே 4448 நோய்கள்னு சொல்லி இதுனா மனித உடம்புல இவ்வளோதான் நோய்கள் வர முடியும், அதை தாண்டி நோய்கள் வந்து வர முடியாது. ஏன்னா எங்களோட தத்துவம் என்னென்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். ஸோ இதை வந்து ஆராய்ஞ்சு சித்தர்கள் அன்னைக்கே அண்டத்தில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ மனிதர்கள் உடம்புல வந்துட்டு நோயாக வரணும்னா இது மட்டும்தான் நோயாக வர முடியும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு முடிக்கப்பெற்ற மருத்துவமாகவே அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே புதுசாக நாங்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு நோயை இன்க்ளூட் பண்ணவும் முடியாது, புதுசாக எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் என்னென்ன பேர் சொன்னாலும் வியாதிகளுக்கு பேர் சொன்னாலும் எங்கள்கிட்ட வந்துட்டு எல்லாத்துக்கான மருந்து இருக்குது, எல்லா வியாதிகளும் வந்து எங்களுக்கு இந்த 4448 மருந்துக்குள்ளேயே நோய்களுக்குள்ளேயே அடங்கிடும். இப்போ அலர்ஜிக்கு வந்து எல்லா மருத்துவத்துலேயுமே வந்து நீண்ட நாள் மருத்துவம் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து அதை குறைக்க முடியுமோ தவிர அதுக்கு கியூர் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. சித்த வைத்தியத்தில் அலர்ஜிக்கு கியூர் இருக்கா? இல்லை, அலர்ஜிங்கிறதே ஒரு தமிழ் வார்த்தை தான், அது வந்து இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. அலர்ஜி சித்த மருத்துவத்தில் அலர்ஜினே நாங்கள் வந்துட்டு இது பண்ணுவோம். இந்த அலர்ஜி எதுனா மேக்ஸிமம் வந்து ஸ்கின்ல தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்கின்ல வந்துட்டு மேல் பகுதியில் எப்படி அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது அதை வச்சு நாங்கள் வைத்தியம் பண்ணுறதில்ல. ஏன்னா மேல் தோளில் தெரிகிற அலர்ஜி வந்துட்டு நாங்கள் எடுத்துக்க கிடையாது. அது எந்த உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மருத்துவம் செய்வோம். இப்போ வந்து அது தோளில் காமிக்கிற சொன்ன தோளில் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாக செட்டில் ஆகாது. நம்ம அது எந்த உறுப்பை பாதிச்சிருக்கோ அதுக்கான மருந்துகள் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அது முழுமையாக இருக்கும், திரும்பி வராமலும் இருக்கும். இப்போ இந்த சித்த வைத்தியம் எடுத்துக்கும் போது இதுக்கு பத்திய சாப்பாடு ஏதாவது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா? பத்தியங்கிறது இப்போ ஒன்று தான், ஒரு சில மருந்துகளுக்கு பத்தியம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில எல்லா மருந்துகளுக்கும் நாங்கள் பத்தியம் சொல்கிறது இல்லை. முழுமையாக பார்க்க போனோம்னா பத்தியங்கிறது மருந்துகளை இன்றி நோய்க்கு மட்டும்தான் பத்தியம், மருந்துகளுக்கு பத்தியம் கிடையாது. ஒரு சில மருந்துகள் பெரும் மருந்துகளுக்கு பத்தியம் சொல்லுவோம். அந்த பத்தியம் இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ பித்த நோய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அந்த புளிப்பூச்சி வகை சம்மந்தப்பட்டதை கம்மி பண்ண சொல்லுவோம். இப்போ சுகர் பேஷண்ட் வந்து எல்லாரும் இனிப்பை கம்மி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் இனிப்புக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. புளிப்பை கம்மி பண்ணால் மட்டும்தான் சுகர் வந்துட்டு அவங்களுக்கு லெவல் வந்து குறையும். ஸோ அந்த புளிப்பூச்சுவையை அவங்க கண்ட்ரோல் பண்ணும் பித்தத்தின் அடிப்படையை வச்சு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் வேரியேஷன் தெரிய போகிறது கிடையாது. அவங்க என்றைக்கு புளிப்பை குறைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு சுகர் லெவல் வந்து குறையும். ஸோ புளிப்பை நம்ம இனிப்பை நிப்பாட்டிட்டு இங்கே வீட்டில் நம்ம புளி குழம்பு அது இதுன்னு வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா சுகர் அவங்களுக்கு செட்டில் ஆகாது. குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அது பல காரணங்களும் சொல்கிறாங்க. சித்த வைத்தியத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? இல்லை, கண்டிப்பாக தீர்வு இருக்குது. நாங்கள் வந்து குழந்தைகள் வந்துட்டு நம்ம குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியாது, உருவாக்குறது கிடையாது. நல்ல ஆரோக்கியமான பெற்றோர்களை தான் நாங்கள் உருவாக்க முடியும் சரிங்களா. ஸோ நமக்கு உள்ள குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணாதான்
குழந்தைகள் வந்து இதாகும். ஸோ நம்மளோட விந்தணுவுலேயோ இல்லை பெண்களோட நாத அணுவுலேயோ குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகளை சரி பண்ணி குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக முடியும். பிசிஓடி பிரச்சனைங்கிறதும் இப்போ வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு வர்றது தான். இது எதனால உருவாகுது? இதுக்கு சித்த வைத்தியத்தில் என்ன மருத்துவம் இருக்கு? இப்போ பிசிஓடி வந்து நமக்கு பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம், முக்கியமான காரணம் மூளைச்சூடு. இந்த மூளைச்சூடு உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இப்போ இருக்குது. நம்ம உணவு முறைகள்லேருந்து பழக்க வழக்கம், அந்த காலத்தில் இருந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் இப்போ இல்லை. இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் அந்த காலத்தில். ஸோ நம்ம ரெகுலராக அந்த காலத்தில் எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ பெண்களுக்கு அந்த மூளைச்சூடு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம வந்து யாருமே எண்ணெய் குளியல் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி உணவில் வந்து பார்த்தோம்னா சரிவிகித உணவு, சமன்படுத்தப்பட்ட உணவுகள் தான் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்துட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி நமக்கு அந்த அறுசுவை உணவுகள்னு சொல்லுவோம், சரிவிகித உணவுகள், அதை வந்து நம்ம எடுக்கிறதுல நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் உள்ள உணவுகளை தான் அடிக்கடி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அறுசுவை உணவுகளில் துவர்ப்பு முக்கியமாக நம்ம எடுக்கிறதே கிடையாது இப்போ. ஸோ அந்த துவர்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த மூளைச்சூடு, இதெல்லாம் தான் பிசிஓடி உருவாகிறதுக்கு காரணம். உடம்புல வந்து இப்போ காலில் ஃப்ராக்சர், எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த லிகமெண்ட் டேர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெலாம் சித்த வைத்தியத்தில் மருந்து என்ன இருக்குது? இப்போ ஃப்ராக்சர், லிகமெண்ட் டேர் எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. இப்போ ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்களோட மருந்துகள் வந்துட்டு ஒரு சில மருந்துகள் வந்துட்டு சோதனை பண்ணும்போதே நாங்கள் வந்துட்டு கோழியோட கால் உடைச்சி அந்த மருந்துகளை வச்சு அது கோழி வந்து எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படிங்கிற வச்சு அதோட தரத்தை வந்துட்டு நாங்கள் நிர்ணயம் பண்ணுவோம். ஸோ அந்த இதுலேயே வந்துட்டு நாங்கள் சோதனைக்கே வந்துட்டு எலும்பு முறிவுகளுக்கு நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். ஸோ சோதனையாக இருக்கட்டும், லிகமெண்ட் டேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட வந்து சிறந்த மருந்துகள் வந்து இருக்கு. இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து அதிகமாக மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் வருது இல்லையா, இது எதனால அந்த மாதிரி வருது, இது யூஸ் பண்ணலாமா? இல்லை மெட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க, சித்த மருத்துவம் மட்டும் கிடையாது, பகுமுறை வைத்தியத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெட்டல்னு என்ன, நம்ம சாதாரணமாக ப்ரெக்னென்சி டைம்லாம் அயன் கால்சியம் எடுத்துக்கிறோம், அயன்லாம் மெட்டல்லாம். அது மாதிரி காய்ச்சல் வந்து நம்ம ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்க தான் செய்கிறோம். ஸோ இதுகளை தான் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இதில் இப்போ நம்ம ஒரு சின்ன எனக்கு என்னோட உடலில் வந்துட்டு ஒரு மெட்டல் குறைபாடு இருக்குது அப்படின்னா நான் எனக்கு இப்போ அயன் வந்து தேவைப்படுது, ஒரு மில்லிகிராம் தேவைப்படுது அப்படின்னா நான் ஒரு மூலிகையோட இதிலேருந்து கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அயன் வந்து 10 மில்லிகிராம் தேவைப்படுது இல்லை அதுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், 100 கிலோ மூலிகை வந்து கொண்டு வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி மூலிகைகள் வந்து அந்த உலோகங்கள் நமக்கு பத்தலை, மூலிகையில் இருக்க உலோகங்கள் பத்தலைங்கிறப்ப தான் நம்ம டைரெக்டாக மண்ணில் இருக்க உலோகங்களுக்கு போகிறோம். அந்த உலோகங்களே நாங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்கறதில்ல. எங்களுக்கு சித்தர்கள் ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க, அதில் உள்ள டாக்ஸிசிட்டியை எப்படி குறைக்கணும், எப்படி நில் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு அது குணத்தை எப்படி உயர்படுத்தணும், அதுக்குள்ளே மெடிசினல் பார்ட்டை மட்டும் எப்படி உயர்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகள் படி தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் இப்போ செஞ்சு கொடுக்குற மருந்துமே இப்போ நம்ம கவர்மெண்ட் வச்சுருக்க அந்த பிபிஎம் தர கட்டுப்பாட்டில் எவ்வளோ பிபிஎம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு கம்மியாக உள்ள அளவில் உள்ள மருந்துகள் தான் நாங்கள் கொடுக்கோம். சோரியாசிஸ் அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சித்த வைத்தியத்தில் அது கியூர் இருக்கா? இல்லை, நீங்கள் சோரியாசிஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா எங்கள் இதில் இருக்க வைத்தியம் கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் காளாஞ்சகப்படை, அதாவது சித்த வைத்தியத்தில் நாங்கள் அதை காளாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காளாஞ்சகம்னாலே என்னென்னா ஃபங்கல் தான், ஸோ ஃபங்கஸை தான் காளாஞ்சகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காளாஞ்சகப்படைன்னு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட முழுமையான வைத்தியம் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ காளாஞ்சகப்படை எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அது வந்து மேல் தோலை நாங்கள் என்றைக்குமே வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அதில் வர்றது வந்துட்டு ஒரு குறிகுணம் தான், மேல் தோல் நமக்கு தோல் வந்துட்டு ஒரு குறிகுணத்தை காட்டுது, எனக்கு இந்த உள்ளக்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணுறது தான், அது தோல் வழியாக எக்ஸிபிட் பண்ணதே ஒழிய அதுதான் நமக்கு வியாதி கிடையாது, சரிங்களா? ஸோ என்ன நமக்கு தொந்தரவு, உள் உறுப்புகளில் என்ன தொந்தரவோ அது நம்ம இந்த குறிகுணங்களை வச்சு எந்த உறுப்புகள் பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த உறுப்புகளை சரி பண்ணோம், தேவையான மருந்துகள் கொடுத்து சரி பண்ணோம் அப்படின்னா இது சரியாயிடும். ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட வரும்போது சோரியாசிஸ்ன்னு வராமல் காளாஞ்சகப்படைன்னு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தீர்வு இருக்கு. சித்த வைத்திய மருந்துகள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு எடுத்துக்கணும் அப்போதான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை, அப்படி கிடையாது. அதாவது ஒரு 6 மாதம் இந்த மருந்து, எனக்கு தோல் நோய் வந்துச்சா நீங்கள் 6 மாதம் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய ஆட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கிடையாது, நம்ம சரியான மருந்து, குறிப்பிட்ட உயர்வான மருந்துகள் தரமான அளவில் கொடுத்தோம் அப்படின்னா, கரெக்டான அளவில் கொடுத்தோம்னா மினிமம் 15 டேஸ்க்குள்ளே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் காட்ட முடியும். அது வந்து 6 மாதம் நம்ம எடுக்கணும், 1 வருஷம் அப்படி கால அளவுலாம் கிடையாது. சித்த வைத்தியத்தில் வந்து பெரிய பெரிய நோய்க்கு மருத்துவம் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் சின்ன காய்ச்சல் இதுக்கெலாம் வந்து உடனடியாக சரியாகிற மாதிரியான வைத்தியம் இருக்கு?
மருந்துகள் இருக்கு. இப்போ காய்ச்சலுக்கு நம்ம அரை மணி நேரத்திலே வேர்க்க வைக்கக்கூடிய இல்லை 3 மணி நேரத்தில் சரி பண்ணக்கூடிய மருந்துகளும் வந்து நிறையா இருக்குது. இப்போ எங்கள் சுரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து 64 வகையாக தான் பிரிச்சுருக்கோம். ஸோ எந்த வகையான சுரங்களாக இருந்தாலுமே எங்களுக்கு அந்த 64 வகைக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கும் வந்து எங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த சுரம் இப்போ ரத்த தட்டணுக்கள் குறைவுனால வர்றதுனால இருந்தாலும் எந்த வகையான சுரங்களாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதில் மருந்து இருக்குது. அதே மாதிரி சளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சளி வந்துச்சு மூக்கொழுகுதல் வந்து உடனே நிப்பாட்டுறது கூட மருந்துகள். அதாவது இப்போ சுண்ணாம்பு வந்து தண்ணீரில் கலைச்சு வெள்ளை சுண்ணாம்பு தண்ணீரில் கரைச்சி அதோட தெளி தண்ணீர் குடித்தோம்னா மூக்கு ஒழுகுறது வந்து உடனே நிற்கும். அது மாதிரி உடனே ஸ்டாப் பண்ணுற மெடிசன்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ செரிமான கோளாறுகள் வந்து இருந்தாலும் செரிமான கோளாறாக எனக்கு இப்போ வயிற்றில் கேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படி தொந்தரவுகள் சொன்னாங்கன்னா கூட வீட்டிலேயே நம்ம வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி சோம்பு கஷாயம் வச்சு குடிக்கலாம், இல்லை சோம்பு ஓமம் போட்டு கஷாயம் வச்சு குடிக்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் நிறைய இருக்குது சரிங்களா. ஒன்று இப்போ நான் மற்ற மருத்துவம் உடம்பு சரியில்லாமல் இருந்து மற்ற மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு அது எனக்கு செட் ஆகாமல் சித்த மருத்துவத்துக்கு மாறணும்னு நினச்சா அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இல்லை அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நாங்கள் வந்து பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ தற்போதைக்கு என்ன குறிகுணங்கள் உடம்புல காட்டுது, அவங்க என்ன தொந்தரவுகள் சொல்கிறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு என்ன குற்றம் பாதிப்படைஞ்சிருக்குங்கிறத வச்சு தான் நாங்கள் வந்துட்டு மருத்துவம் பண்ணுறது. இப்போ நமக்கு மார்பு வலி வந்தால் கூட எமர்ஜென்சி கண்டிஷனில் கொடுக்கறதுக்கான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது வந்துட்டு பயன்படுத்துகிற நிலைமை தான் இப்போ கம்மியாக இருக்குது. அது மக்கள் உணர்ந்து எமர்ஜென்சிக்கு இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா இங்கே பயன்பாடு வந்து அதிகமாயிரும், அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். டாக்டர், இப்போ குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு, அதுக்கான காரணங்களும் நிறையா சொல்கிறாங்க. இதில் சித்த வைத்தியத்தில் என்ன மருத்துவம் இருக்குது? இப்போ குழந்தையின்மைக்கு வந்துட்டு குழந்தையின்மை எதனால் வேணால் நிறைய காரணங்கள், அவங்க திருமணத்திலேருந்து எல்லாமே நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு உள்ள கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள், ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு, விந்தணுவில் உள்ள பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா திருமணமானவுடனே நிறைய பேர் இப்போ வந்துட்டு குழந்தையை வந்து பெற்றுக்கொள்றதை வந்துட்டு தள்ளி போடுறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு தள்ளி போடக்கூடாது. இதுவே வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளும் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வந்துட்டு கர்ப்பப்பையிலையோ இல்லை சினைப்பையிலையோ வந்துட்டு ஏதாவது கோளாறுகள் இருக்குது, கட்டி இருக்குது அப்படின்னாலும் அதை கரைக்கக்கூடிய மருந்துகளும் இருக்குது, இல்லை நாத குழாய் அடைப்பட்டிருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய இதுவும் இருக்குது. ஆண்களுக்கு வந்துட்டு விந்தணு குறைபாடு இருக்கா இல்லை விந்தணுவே இல்லைனாலும் அந்த உயிர் சக்தியை உண்டாக்குற மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஓகே டாக்டர், சித்த மருத்துவம் குறித்து நிறையவே பல சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க. அதே மாதிரி எமர்ஜென்சிக்குன்னு வந்தால் கூட இதில் வைத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நன்றி டாக்டர்.